வாலிங்க நல்லா இருக்கும். வெட்டு குத்து பாறை சரணம் ஏறிட்டு இருக்காப்புல மேலே ஏறி உள்ள என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். அந்த குகை எவ்வளோ ஆழம் போகுது, உட்காந்து தியானம் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கான். பட் நம்ம இந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா அப்படிங்கிற ஒரு குகையில் பின் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த இடத்துல தியானம் பண்ணணும். மேலே ஏறோம், அப்படியே ஏற்கனவே கீழே ஒரு குகையில் தியானம் பண்ணோம். பட் அங்கே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை, நெகட்டிவ் எனர்ஜி தான் இருந்துச்சு, அதனால் எந்திரிச்சிட்டோம். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி சுண்ணாம்பு பாறைகள் நிறைஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக எனர்ஜி இருக்காது, கருங்கல் பாறைகள் தான் எனர்ஜி இருக்கும். உள்ள இறங்க முடியுமா? அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் குகைகளில் மலை இடுக்கல்ல தான் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல எனர்ஜி நிறையா வரும் அப்படிங்கிறதுனால. இப்போது மாஸ்டர் இப்போ உள்ளே போய் உட்காந்துருக்காரு, கரெக்டாக ஒரு ஆள் உட்கார அளவுக்கு இடம் அமைஞ்சிருக்கு. இயற்கையாகவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல மலை இடுக்கலை, ரெண்டு பெரிய மூணு பெரிய பாறைகள் இருக்குது, பாறைகளுக்கு நடுவில் இடுக்கலுக்கு இடுக்கல் நடுவில் தியானம் வந்து ஒரு ஆள் உட்காருக்குன்னா நல்ல இடம், ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல எனர்ஜி. மூணு குத்து பாறைகள் ஒரு ஃப்ளாட் பாறை. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் தியானம் பண்ணுங்கள், எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும். நம்ம முன்னொரு கோயில் நம்ம பண்ணோம், அங்கே வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான் வச்சு, இங்கே வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜியில் நியூட்ரலைஸ் எனர்ஜி இருக்குது. நியூட்ரலைஸ் எனர்ஜி இருக்கிறனால நமக்கு அன்நெசரி தாட்ஸோ அல்லது பாசிட்டிவ் தாட்ஸ் எதுவும் வராது. ஸோ நியூட்ரலைஸ் எனர்ஜி தான் நமக்கு தியானம் எப்பவுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடங்களில் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தியானம் சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துட்டு அதிர் விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த அதிர் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் என்ன பண்ணால் நமக்கு தியானம் பண்ணவே சப்போர்ட் பண்ணாது. பட் ஒரு நியூட்ரலைஸ் எனர்ஜி இருக்க ஏரியாவில் போய் நம்ம தியானம் பண்ணோம்னா ஸோ அங்கே எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறோமோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வெளியில் எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. ஸோ முன்னே பார்த்த குகையில் வந்து நம்ம நெகட்டிவ் எனர்ஜி இருந்தது, பட் இந்த இடத்துல நியூட்ரலைஸ் எனர்ஜி இருக்குது. இந்த மாதிரி குகை தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி குகையில் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஒரு ஆன்மீக அனுபவம் கிடைக்கிதோ அது நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் கிடைக்கும். ஸோ இது ஒரு அற்புதமான இடம், யார் இந்த பக்கம் வந்தீங்கனாலும் இந்த இடத்த மறந்துடாதீங்க. இங்கே யாரும் தியானம் பண்ண மாதிரி தெரியல, நம்ம காலத்துக்கு மேலே பண்ணியிருப்பாங்கட்டுருக்கு. நியூட்ரலைஸ் எனர்ஜி இருக்கிற அருமையான ஒரு குகை இது, சிங்கிள் மேன் பண்ணுறது கண்டிப்பாக பயன்படுத்து. குரு இப்போ தான் வெளியே வராரு உள்ளே இருந்து. நல்ல குகைங்கய்யா,
இந்த மாதிரி வந்து நமக்கு தியானம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நெகட்டிவ் எனர்ஜி. Hey there. Subscribe to my channel and also press this bell icon. இல்ல யாரும் போயிருக்க மாட்டாங்க. இது ஒரு பாறை இருக்கு, உள்ள குகை இருக்கா எப்படி எனர்ஜி இருக்குன்னு பார்க்கலாம். மக்கள் மேலே ஏறுறாங்க. மலையர் காலத்தில் வந்து சமண படுக்கைன்னு சொல்லுவாங்க. சமணர்கள் வந்து பாருங்க, ஆளுங்க உட்காந்து தியானம் இருக்க பாறை வந்து பட்டை பட்டை வெட்டியிருக்காங்க. சருவு பாறையாக நம்ம உட்காந்து தியானம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பாருங்கள், அழகாக அப்படி மேலே உட்காந்துக்கலாம். கீழே ஆசனம் போடுறது ஈஸியாக இருக்கும். விஷுவல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஊர் வந்துச்சு, அப்போலாம் ஊர் கிடையாது, வெறும் தனந்தோப்பு ஆறு தான். உட்காந்தோம்னா அழகாக காற்று, சூரிய வழிபடாது, ரொம்ப நேரம் தியானம் பண்ணுறதுக்கு அற்புதமான இடம். இப்போ மகவீர காலம் இப்போ 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் மலையை அப்படி பயன்படுத்தியிருக்காங்க. 2800 வருஷம் கழிச்சு அதே இடத்துல நம்ம உட்காந்து தியானம் பண்ணுறோம். இல்லை கொடுப்பணும் வேணும், இதில் வர தியானம் பண்ணலாம். எனர்ஜி லெவல் பார்த்துட்டு அடுத்த கோவைக்கு போகலாம். எனர்ஜி லெவல் எப்படி பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு குகையில் போயிட்டு நம்ம தியானம் பண்ணோம்னா அந்த குகையில் ஏற்கனவே மகான்கள், ரிஷிகள், சித்தர்கள் தியானம் பண்ண இடமா இருக்கணும், அல்லது ஏதாவது டேட்டிஸ் வசி பண்ணுற இடமான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உட்காந்தோன்னே ஒரு ஆறாவது நீங்கள் எனர்ஜி பண்ணி பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா, அல்லது நியூக்ளியஸ் எனர்ஜி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாவே ஸ்மெல் வந்துடும், உடனே வவால் ஸ்மெல் வரும். அப்புறம் அங்கே உங்கள் பிளாக் பேட்சஸ் நீங்கள் பார்க்கலாம் விஷுவலாக. அப்படி பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடுறனால நம்மளோட எனர்ஜி லெவல் லாஸ் ஆகிடும். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜினா அங்கே வந்து நல்ல எனர்ஜி இருக்கும். அவங்க நிறைய மகான்கள் அங்கே பிற விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. அந்தந்த பாறைகளில் அந்த இடத்துல அதிர்வுகள் இருந்துகிட்ருக்கும். ஒரு சில இடத்துல டேட்டிஸ் இருப்பாங்க. ஸோ விரியும் போது தெரியாங்க, ஒயிட் பேட்சஸ் தெரியும் உங்களுக்கு, உருவங்கள் நீங்கள் பார்க்கலாம். அங்கே நீங்கள் தியானம் பண்ணும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துல தான் அந்த சப்போர்ட் நமக்கு இருக்கும். வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எனர்ஜி லெவல் இருக்காது, வேறு மாதிரி இருக்கும், என்னோட அங்கே இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் நியூட்ரலைஸ் எனர்ஜி இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் இருக்காது, நெகட்டிவ் இருக்காது, நியூட்ரலைஸ் இருக்கும். அது நம்ம சக்கராசி வந்து நேர்கோட்டில் கொண்டு வரும். சக்கராசி நேர்கோட்டில் கொண்டு வந்து ரொம்ப நேரம் தியானத்தில் இருக்கா அவங்க உடல் மூட்டு வலி கால் வலிகள்லாம் வராது. ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி தெரியும் பார்த்திங்கன்னா ஒரு நாளே ஆயிருக்கும். அந்த மாதிரி பாறைகள் கண்டுபிடிச்சி தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு குகையும் பாசிட்டிவாக இருக்கும், அது நெகட்டிவாக இருக்கும். பட் இந்த மலையில் பிரமாதமாக பார்த்திங்கன்னா இப்போ இந்தியும் நியூட்ரலைஸாக இருக்குது. பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லை, நோட்லீஸ். ஸோ நமக்கு நாமே சப்போர்ட், பிரபஞ்சம் நமக்குள்ள வரதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இந்த தியானம் பண்ணுவோம், அப்புறம் அடுத்த குகையை பார்க்க போகலாம். வாங்க நீங்களும் வந்து கலந்துக்குங்க. அற்புதமான குகை அது, மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அட்டகாசமாக சம்மர்கள் வந்து இந்த காலத்தில் 2500 வருஷமாக செலக்ட் பண்ணிடுறாங்க. சாதாரண இல்லை, ஒரு நாள் ஆகும் நீங்கள் போனீங்கன்னா. உட்காந்து கண்ணை மூடிட்டீங்கன்னா நல்ல தியானத்தில் வந்து நச்சுரோட ஆத்மாக்கள் வந்தீங்கன்னாக்க ஒரு நாள் ஆகும், எது சொர முடியாது உங்களால். ஏன்னா ஆக்னேயும் பேஸ் 2 சக்கரம் ரொட்டேஷனில் சுற்றுது. ஸோ தன்ன மரம் நிலையில் உட்காந்துருக்கீங்க, மீண்டு வர்றது கஷ்டம். ஒரு 1 டே 8 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் மேலே உட்கார வேண்டியிருக்கும். பார்க்கலாம் அந்த பக்கம் ஒரு நாள் குகை இருக்குங்க, மேலே ஏறி போயிட்டு அந்த குகையில் இறங்கி பார்க்கலாம். அதில் என்ன வைப்ரேஷன் பார்க்கலாம். எங்கே இருக்குங்க உள்ளே இறங்கி போகிற மாதிரியே வழி இருக்கும். பாறை பாறை பாறையெல்லாம் தீபி கட்ட போகணும். இது கண்ண முடிய தியானம் பண்ணிட்டு இருந்தால் உடம்பு சுழக்காது போயிடும். மோகி தர்மா போய் சொல்லி தரும்போது திம்பானுங்களாம் தியானம் பண்ணுவேன், திம்பான் தியானம் கண்ண முடி தியானம் தூக்கம் வந்துருமா, தூக்கி தூக்கி தொப்ப பெருத்து போயிருப்பான். எந்த சாமியார் தொப்ப பெருத்திருக்கோ அவெல்லாம் வந்து தியானத்தில் அச்சீவ் பண்ண முடியாது. உடம்பு வேறு, மனசு வேறு கிடையாது. வெளியே தெரிகிற மனசு தான் அந்த உடம்பு, உள்ளே மறைஞ்சிருக்க உடம்பு தான் அந்த மனசு. ஸோ நம்ம ஈக்குவலஸாக வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வாட்டு பாருங்கள், உள்ளே பாருங்கள், கோயில் ஒன்று பூதுனாரு பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ டெப்த்து உள்ளுக்குள்ளே இருக்குன்னு பாருங்கள். உள்ளே இறங்கிட்டார் சார். அவனை நான் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறனால தான் பூச்சி புழு இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து போனால் போகலாம். முள் இருக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க. கருவேலம் உள்ளார் மேலே பாருங்க, ஒரு படுக்கை இருக்குது. இங்கே ஏறி பார்ப்போம், ட்ரெக்கிங் போன மாதிரி இருக்கும். ஸ்பேஸ் அப்படி இங்கே பார்த்து வருவோம். இது பெரிய செங்குத்தான பாரு தான், பார்த்துவோம். அப்புறம் ஆறு கை வச்சே பாருங்க, அப்படி குட்டிட்டு வந்த கையோட. ஸோ வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருந்தோம்.
சூப்பர் படுக்க பொழு 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 அது நாலு அடிக்கு மூணு அடி பழங்கள் போட்ட மாதிரி மூணு மூணு பொழு இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது நேச்சுரல் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் தனியாக நம்ம சித்தர்கள் மாதிரி போக மாட்டாங்க. சித்தர்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிஜுவல் தனியாக பாட்டு காட்டு சுற்றி இருப்பான் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. பட் புத்தர்கள் சமணர்கள் அந்த மதத்தை சேர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா சைன மதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென் புத்திசம் எல்லாத்துக்கும் கும்பலாக இருப்பாங்க. நீங்கள் பெரிய கொகையில் ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் ஒன்றா இருப்பாங்க. அங்கேருந்து அங்கேருந்து உட்காந்து தியானம் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு பேர். ஸோ இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு பேர், அங்கே ஒரு நாலு பேர், இங்கே ஒருத்தர், அங்கே ஒரு அஞ்சு பேர், அங்கே இருபது பேர். ஸோ ஒரு மாதம் ஒரு ஐம்பது அறுபது நூறு பேர் இருந்திருப்பாங்கிறது. அவங்க தான் இந்த மாதிரி ஒரு மலையில் அங்கே அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ தூங்குற இடம் சமையலெல்லாம் ஒன்றா இருப்பாங்க, ஒரே இடத்துல ஒளி வசிப்பாங்க, ஒரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து சமணர்களோட ஜெயினர்களோட இது. பட் நம்ம சித்தர்கள் அப்படி கிடையாது. இந்த இடத்தோட அமைப்பெல்லாம் பார்த்தா சமணர் படுக்கைன்னு சொல்கிறாங்க. பட் சமணர்கள் வாழ்ந்துருக்காங்க நல்லா ஒரு அறிகுறி தெரியுது. இது நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதில் நம்ம வந்து சமணங்கள் கோட்டுக்கு வந்தாலும் ஒரு ஆசனங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாக நம்ம வந்து தியானம் பண்ணலாம். அப்படி ஒன்று நீண்ட நேரம் பண்ண முடியாது, ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் பண்ணாவே நமக்கு வந்து ஒரு சிட்டிங்கிறது நம்ம 21 நிமிஷம் 48 நிமிஷம் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஒரு சிட்டிங் மேலே மூட்டு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம காலை தொங்க போட்டு அழகாக பார்த்துக்கலாம், காலை ஆடிக்கிட்டே பார்த்துக்கலாம், கண்ணை மூடி தியானம் பண்ணலாம், கண்ணை தொடர்ந்து தியானம் பண்ணலாம். ஃபுல்லாக இயற்கை பச்சை பசேர்ந்து மேலே வானம் கீழே பச்சை பசேர்ந்து அழகாக தியானம் பண்ணிக்கலாம். சப்போஸ் செத்த ரெஸ்ட் எடுக்கணும் தோணுச்சுன்னா படுத்துக்கலாம், ஒரு பெட்டே இருக்குது அழகாக. ஸோ படுத்துட்டு உட்காந்து பண்ணலாம், தியானம் பண்ண உட்காந்தும் பண்ணலாம், காலை தொங்க போட்டும் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இடம் நிச்சயமாக இங்கே வந்து சமணர்களுக்கான ஒரு அற்புதமான இடம் தான். பாருங்கள் ஆகாயத்தை பார்க்கலாம், பாறையும் ஆகாயம் தெரியுது, அற்புதமாக இருக்குது. இந்த குகையில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பெரிய குகை இருக்குது. அதில் ஒரு 50 பேர் ஒன்றா உட்காந்து வசிக்கலாம், சமைச்சு சாப்பிட்ருக்குற மாதிரி ஒரு குகை அமைப்பு இருக்குது. அதான் சமணர் படுக்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஈசா யோக மையத்தோட பவுனர் பார்த்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவையை வந்து அவங்க ஒரு இடம் வந்துட்டு போயிருக்காங்க. இதை பார்க்கணுங்கிறதுக்காக வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு நல்ல எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த அந்த பகுதியில் நம்ம ஏறி அந்த குகையை ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த வகையில் நிறைய குகைகள் இருக்குது சமணரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக இங்கே வந்தோம். பார்க்கலாம் அந்த பக்கம் ஏதோ குகை இருக்குது, பார்க்கலாம் வந்து. தியானம் பண்ணிட்டுருக்காரு, இங்கே ஒரு தியானம் பண்ணிட்டுருக்காரு. நாங்கள் இன்னும் மேலே இந்த மாதிரியான கோகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தோம். பட் எல்லாம் புல் ஏறி போச்சு ரொம்ப கோகைகள். இந்த கோகைலாம் பாறை உருண்டு போய் அடைச்சி போய் கிடக்குது, பராமரிப்புலாம் மோசமாக இருக்குது. இருந்தாலும் தியானம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஒரு 7-8 குகைகள் இருக்குது. அடுத்த குகை அந்த பக்கம் பார்க்கலாம் வாங்க. எனக்கு ரொம்ப போக போக ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த முள் கருவேலை முள் வந்துருச்சுனாலே அந்த இடத்துல எனர்ஜி இருக்காது, நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும். ஸோ நிறைய கருவேலை முள்கள் காணப்படுது. அதெல்லாம் நம்ம அந்த மெயின் சமணப்படுத்திக்கு போகலாம் வாங்க. முடிச்சிட்டோம், இந்த பாறைகள்லேருந்து இறங்கிட்டோம். இப்போ அடுத்த கோகைக்கு போகலான்னு போகிறோம். இந்த கோகை ஏற்கனவே பார்த்த கோகை தான். இது நெகட்டிவ் எனர்ஜினால் நம்ம தியானம் பண்ணலை. ஸோ அந்த அந்த பாறைக்கில் ஒரு கோகை வந்து அது நியூட்ரலைஸ் எனர்ஜி பார்த்துட்டோம். தொடர்ந்து போகலாம். அடுத்து தான் போகணும் அந்த பீடத்துக்கு, நான் இடிக்கணும் சரணம் போகிறப்பில் அந்த பீடத்துக்கு. இங்கே அந்த ஸ்டெப்ஸ் மேலே வச்சு ஏறது காலி இருக்குது. ரெண்டு பேர் மூணு பேர் ஒன்றா உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. இப்போ அங்கங்கே ஒரு பீடங்கள். ஸோ பக்கம் பக்கமாக மூணு பேர் நாலு பேர் ஒன்றா உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. நல்ல அற்புதமான ஒரு இடம்.
தூரம் உள்ளே வந்திருக்கோம். தியானம் பண்ணிட்டு இருக்காங்க மாஸ்டர் எல்லாரும். மறுபடி இந்த சைடும் போகலாம். இந்த சைடு ரொம்ப தூரம் உள்ள போகுது. தூங்குறதுக்கு, சமைச்சு சாப்பிட்றதுக்கு, நம்ம முன்னாடி பார்த்த இடம்லாம் தியானம் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் ஊர், அப்படியே ஊர். இது அந்த மலை, அந்த மலை இடிக்கலை, கீழே குமிஞ்சு போனால் குமிஞ்சு தான் போக முடியும். அப்படியே வந்தோம்னா சமணர் படுக்கை. சமணர் படுக்கை ஏன் இதுக்கு சமணர் படுக்கை அப்படின்னு பேர் நீங்கள் பாருங்களேன். பாருங்கள் எப்படி லைன்லாம் பாறையை வெட்டி செதுக்கி மூணு 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 பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு பெட்டு நீளமாக போட்ட மாதிரி. ஸோ நம்ம சைவர்களுக்கும் சமணர்களுக்கும் ஜென்னுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் தெரியும். நம்ம சைவர்களை பார்த்தீங்கன்னா, சைவ பிள்ளைமார்கள் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம சிவனடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க, காடு மாரி ஏறிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி குகையில் தனியாக ஒத்தையில் தங்குவாங்க. நம்ம ஆத்த சித்தர்கள் ஒரு குகையில் தங்கினாவே அங்கே ஒரு பாலி இருக்கும், பாலி இல்லாத குகையில் அங்கே தங்க மாட்டாங்க. இந்த குகையில் பார்த்தீங்கன்னா பாலி இல்லை, தண்ணி போடுறதுக்கு வாயில் இருக்க வழியில் மழை தண்ணி போகும், பாலி கிடையாது. குகையில் ஒரு பாலி இருக்கும், அதில் மூத்து வரும், அதை எடுத்து பாசனங்கள் செய்வாங்க. நம்ம எப்பவுமே குளிகைகள் பாசனங்கள்லாம் செய்வாங்க. காய்கள் போன்ற மூலிகைலாம் வச்சு அவங்க நிறைய வேலை பண்ணுவாங்க நம்ம மட்டும். ஸோ மலையில் ஏறி இறங்கி மூலி எடுப்பாங்க. ஆனால் உடலுக்கு அவங்க பயிற்சி மீது இருக்கும், நல்லா ஒளியாக தான் இருப்பாங்க. காற்றே வந்து சாப்பிட்டு உயிர் வருவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பட்டு ஜெயினம் சமணர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க கும்பலாக இருப்பாங்க, தனியாக போக மாட்டாங்க. குகையில் பார்த்தீங்கன்னா 40 பேர் இருப்பாங்க, ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு சில உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அப்போ உரப்பாக இருப்பாங்க, அதிகம் நடையில் அதனால் உட்காந்து இருக்கலாம், உரப்பாக இருப்பாங்க. ஸோ கால் ரொம்ப நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறது, வீதி விடுக்காரது வசதியாக இந்த மாதிரி இருக்கும். தேவைப்பட்டால் படுத்துவாங்க. பாருங்கள் ஒரு நான் தலைக்கு பாருங்கள், தலைவாணி மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க, தலைக்கு ஓய்வு அழகாக தலைவாணி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாள் போட்டால் காலை நீட்டியோ படுத்தோ தலைவன் மாதிரி இங்கேயே ஒரு கும்பலாக இருந்து இங்கே இதை வந்து சாப்பிட்றதுக்கு படுத்துக்கிறதுக்கு எல்லாம் ஒன்றா இருக்கிறது இதை பயன்படுத்திக்கலாம். மலையை சுற்றி நிறைய குகைகள் இருந்தால் அங்கங்கே பீடங்கள் அமைச்சு பரவாயில்ல, கொஞ்சம் தூரத்தில் எல்லாம் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி அமைப்பு ஏற்படுத்திருக்காங்க. ஸோ 2004 முன்னால் மகாவீர காலத்தில் இங்கே சமணர் வாழ்ந்ததுக்கான எல்லா ஒரு அறிகுறியும் இருக்குது. அப்படி எனர்ஜியும் நல்லாயிருக்கு. இந்த குகையில் ஒரு 5-6 வருஷம் முன்னால் வந்திருந்தோம், அப்போ அவ்வளோ எனர்ஜி இல்லை, கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி இருக்குது. காரணம் வந்து பராமரிப்பு இல்லை, தீபம் இல்லைனால கொஞ்சம் உபாரிசம் வந்து நல்லா பராமரிச்சிருக்காங்க, எப்பவும் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ தியானத்துக்கு பயன்படுத்துறதுனால யோகா அமைப்பு நல்லாயிருக்கு. அற்புதமான தியானம் பௌர்ணமி நாட்களில், அது இன்றைக்கெலாம் சிவன் ராத்திரி வந்தீங்கன்னா ஒன் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நைட் ஃபுல்லாக இருக்கவங்க சாயந்தரம் 6 மணிக்கு வந்தீங்கன்னா காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கலாம். பகலில் பண்ணுறவங்க காலையில் 9 மணிக்கு வந்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒரே இடத்துல தியானம் பண்ணிட்டு போகலாம். ஃபுட்டு எதாவது எடுத்து தேவையில்லைங்க, தண்ணி கூட தேவைப்படாதீங்க. மேக்ஸிமம் பசி அடக்க முடியாது, ஒரு வாழைப்பழமும் வாட்டர் தான் ஒன்று மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும். ஒன் டே ஃபுல்லாக நிறைய சாப்பிட்டீங்கன்னா தியானம் பண்ணுறது நல்ல இடங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சமணர்கள் பயன்படுத்தி போய் இந்த சைடு நான் தெரியும், அந்த சைடு போய்டு. அடுத்து சமணர் படுக்கைக்கு அடுத்து கொஞ்சம் தூரத்தில் மறுபடியும் ஒரு படுக்கை அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது, அதை போய் பார்க்க போயிட்டுருக்கோம். நாங்கள் பார்க்கலாம், மாஸ்டர் மேலே போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஒழுங்கு தான், அதான் யார் வரக்கணும் வந்து அவங்க வந்து கம்பி வழி போட்டு வச்சுருக்காங்க. அதே மீறி வர்றது தான் தப்பு தான். ரொம்ப நல்ல வேலை அடிச்சிருக்கேன், அது தியானம் பண்ணுவேன். நான் சார் நல்லா இருக்கும் போட்டு எடுத்து அங்கேயும் படுக்கிற மாதிரி இடம் இல்லைங்க சார். ரொம்ப ஆபத்தான பகுதி, நிறைய பேர் வந்து கீழே விழுந்திருக்காங்க, இல்லை அடிபட்டுருக்கு, உயிர் போயிருக்கு, அதனால் இதோட முடிச்சுக்கிறாங்க. இதை வந்து பூட்டி வச்சுருக்காங்க. நம்ம பர்மிஷன் வாங்கி சாவி கொடுத்து தான் இது வரைக்கும் வர முடியும். இருந்தால பர்மிஷனே கிடையாது. பட் நல்ல ரிவெஞ்ச் நம்ம மாதிரி ஆட்களுக்கு உடல் பலமும்.
என்ன புண்ணியம் செய்தேனோ.